இஃப்லேயே நெஸ்டட் இஃப்லாம் பார்க்கலாம். இப்போ நெஸ்டட் இஃப்னா எப்படி பாருங்களேன், இப்போ இன்டீஜர் தமிழ் ஒரு பையன் தமிழில் 80 மார்க் வாங்கியிருக்கான், இங்கிலீஷில் 90 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் நீ தமிழில் 80க்கு மேலே வாங்கியிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் 80க்கு மேலே வாங்கியிருக்கணும். இப்படி ரெண்டு இஃப் எழுதுறத நம்ம இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் போட்டு படிக்கிறத ஆப்ரேட்டர்ஸ்லேயே படித்தோம்ல, இதையே தனித்தனியாக பார்க்குறது. அதாவது தமிழில் 80 வாங்கியிருக்காங்களா இல்லை 80க்கு மேலே வாங்கியிருக்கானா, அப்படி வாங்கியிருந்தால் மட்டும் இங்கிலீஷ்லேயும் 80க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. இதுதான் நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம எப்படி கதை வச்சுக்கலாம், தமிழ்லேயும் இங்கிலீஷில் ரெண்டுலேயும் 80க்கு மேலே வாங்கியிருந்தா அவருக்கு பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட், பிக் கிஃப்ட். சரி, தமிழில் வாங்கியிருக்காரு ஆனால் இங்கிலீஷில் வாங்கலை அப்படின்னா, தமிழில் வாங்கியிருக்காரு பாருங்கள், தமிழில் வாங்கியிருக்காரு இஃப் பாஸ் ஆகி உள்ளே வரும் ஆனால் இங்கிலீஷில் வாங்கலை அப்படின்னா, தமிழில் மட்டும் வாங்கியிருக்காரு மீடியம் கிஃப்ட். ரெண்டுலேயுமே வாங்கலை, தமிழ்லேயும் வாங்கலை, தமிழில் வாங்கினா தானே இங்கிலீஷில் வாங்கியிருக்காரானே பார்க்குறோம், வாங்கலை அப்படின்னா ஸ்மால் கிஃப்ட். அப்போ நம்ம இப்போ படிச்சிருக்கிறது என்னென்னு பாருங்கள், இஃப் இஃப்புக்குள்ளே ஒரு இஃப், அந்த இஃப்புக்கு எல்ஸ், இந்த பிரேசஸ் எல்லாம் இதில் கரெக்டாக போடுறீங்களா நீங்கள் பார்த்தா போதும். இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்லேயும் அந்த இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் எழுதலாமா, நான் அந்த இஃப்புக்குள்ளே மேக்ஸ்னு ஒன்று எழுதி அந்த மேக்ஸ் 90னு வச்சுட்டு அது உள்ளே நான் மேக்ஸில் 90க்கு மேலே வாங்கியிருக்காரா நான் பார்த்து ஒன்று எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். இப்படி இஃப்புக்குள்ளே இஃப் போயிட்டே இருக்கலாம், இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப்.